ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2024க்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் விருதுநகர் மற்றும் திருச்சி பிரான்ச்சில் வந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஸோ வேலூர் பிரான்ச்லேயும் அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் விருதுநகருக்கு அருகாமையிலோ அல்லது திருச்சிக்கு அருகாமையிலோ இருந்தால் நீங்கள் அந்த தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம், தொடர்பு கொண்டு அட்மிஷனுக்கான டீடைல்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரங்கா பாலிடெக்னிக்கில் எங்களுடைய பிரான்ச் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா ராமுசிதா பாலிடெக்னிக் காலேஜ்னு சொல்லக்கூடிய காரியாப்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய அந்த பாலிடெக்னிக் காலேஜில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேலும் வேட்டை டெஸ்ட் பேட்ச் வந்து ஆஃப்லைனில், அதாவது நாங்கள் வந்து டேரெக்டாக எழுதலாமா சார், நாங்கள் வந்து தங்கி படிச்சுக்கிட்டே எழுதலாமா, ஏன்னா எங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நாங்கள் வந்து ஆல்ரெடி 2-3 எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆயிருக்கும், இப்போ நாங்கள் டேரெக்டாக வந்து எழுதலாமா, தாராளமாக எழுதலாம். ஆனால் அதற்கான அட்மிஷன் திருச்சி மற்றும் விருதுநகர் கேம்பஸில் மட்டும்தான். ஸோ திருச்சி மற்றும் விருதுநகரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆஃப்லைனில் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து எழுதலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேட்டை டெஸ்ட் பேட்சை தாராளமாக நீங்கள் வந்து அந்த ரெண்டு இடத்துல வந்து அணுகி அதற்கான டீட்டெயில்ஸை பெற்றுக்கொண்டு தாராளமாக எழுதலாம். ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் அகாடமி. எஸ்ஐ அல்டிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா போன கிளாஸ்ல வந்து பயாலஜியில் இருக்கக்கூடிய நோய்கள் டாபிக்ல இருக்கக்கூடிய வினாக்களை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் என்ற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். முதல்ல கொஸ்டின் உள்ள போலாம் பாருங்க. முதல் கொஸ்டின் பாருங்க சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க. சுற்றுச்சூழல் பிரமிடுகளில் டேஸ் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ஹையஸ்ட் பாப்புலேஷனா வந்து பார்த்தீங்கன்னா எக்காலஜிக்கல் பிரமிட்ஸில் வந்து யார் இருக்கான்னு கேட்குறாங்க. சார் யார் சார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் தான் இருப்பாங்க. சரிங்களா, தயாரிப்பாளர்கள், அதாவது தயாரிப்பாளர்கள் தான் இருப்பாங்க. சார் தயாரிப்பாளர்கள்னால் யாருப்பா? ஒன்றும் இல்லை சார், தாவரங்கள் தான் தயாரிப்பாளர்கள். என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சம் என்பது இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் பச்சம் இருக்கிறதுனால, அது குளோரோஃபில் இருக்கிறதுனால சூரிய ஒளியின் மூலமாக ஒளிச்சேர்க்கையாளர் நடைபெற்று தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொடுக்கின்றன. சரிங்களா, அப்போது தயாரிப்பாளர்கள் தான் இங்கே வந்து பார்த்தா ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கணும். சரிங்களா, அப்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, தற்சார்பு உயிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எனக்கு ஒரு ஒரு ஆர்டர் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஃபஸ்ட்டு சார் நம்ம பயிர்கள் எடுத்துருப்போம். சரிங்களா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பயிர், நீங்கள் தானியம் எடுத்துப்போம், நெல் பயிர் எடுத்துப்போம். நெல் பயிர் வந்து பார்த்தீங்கன்னா எலி நிறைய சாப்பிடும். சரிங்களா, இந்த எலியை வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு சாப்பிடும். சரிங்களா, பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா எது சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா கழுகு பருந்து. சரிங்களா, அந்த ஆட்டை தெரிஞ்சு வச்சுக்க போதும். ஒரு சுற்றுச்சூழல் மண்டலத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்க. ஃபஸ்ட்டு வந்து பயிரை வந்து எது சாப்பிட்னா எலி சாப்பிடும். அப்போது பயிரோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கணும். சரிங்களா, எலியோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா பயிர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஓகேங்களா, அப்போது தயாரிப்பாளர்கள் தான் அதிகமாக இருக்கணும், அதை விட கம்மியாக எலிகள் இருக்கும். சரிங்களா, அதை விட ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு, பாம்புகள் ரொம்ப அதிகமாக இருந்து எலிகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா பாம்புக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுவோ. சரிங்களா, சண்டை பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இனமான அழிக்கப்படுறதுக்கான காரணங்களும் ஏற்படலாம். அப்போது இதை விட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கணும், பருந்து இருக்கணும். பருந்து அதிகமாக இருந்து பாம்பு கம்மியாக இருந்துச்சு, அதுக்கு உணவுக்கு எங்கே சார் போகும்? அப்போ வந்து புரிஞ்சுங்களா, அப்போது எதனுடைய கவுண்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் கவுண்ட் அதிகமாக இருக்கும். இதை சார்ந்திருக்கக்கூடிய நுகர்வோர், இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இரண்டாம் நிலை நுகர்வோர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த நுகர்வோர்களுடைய அளவு என்பது பார்த்தீங்கன்னா அப்படி கம்மியாகிட்டே வரும். ஓகேங்களா, இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இவர் கம்மியாக இருக்கணும், இவங்களோட இவங்க கம்மியாக இருக்கணும், இவங்களோட வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ பிரமிட்லேயே வந்து பார்த்தா தயாரிப்பாளர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா, இல்லை நுகர்வோர்கள் என்பது முதலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை நுகர்வோர் கூட இருக்காங்க. சரிங்களா, நான் எடுத்துக்காட்டு நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம காடுகளில் எடுத்துட்டா கூட அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பயிர் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா மான் சாப்பிடும், மானை வந்து புளி சாப்பிடும். சரிங்களா, இந்த புளி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அனைத்து அந்த மாமிச உண்ணி ஊன் உண்ணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தாவரத்தை மட்டும் சாப்பிட்டா தாவர உண்ணின்னு சொல்லுவாங்க, அதாவது இறைச்சி மட்டும் சாப்பிட்டா ஊன் உண்ணின்னு சொல்லுவாங்க. அனைத்து உண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார் அனைத்து உண்ணி என்ன சார், தாவரத்தையும் சாப்பிடுவாங்க, அடுத்து இறைச்சியும் சாப்பிடுவாங்க. அப்போ அது எடுத்துக்காட்டு நான் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் மற்றும் காகத்தை நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சில சூழ்நிலை மட்டத்தில் பெரிய வேட்டையாடக்கூடிய விலங்குகள் கூட இருக்கும், அதாவது பருந்து, கழுகு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேட்டையாடக்கூடிய விலங்குகள் கூட எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சு போங்க. ஓகேங்களா, அப்போ எதனுடைய கவுண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிசுவருடைய இதுதான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் என்பவர்கள் இல்லை பிறந்த எலி பாம்பு பருந்து எல்லாருமே பிறச்சார்பு உயிர்கள் தான், பிறச்சார்பு ஊட்ட உயிர்கள். ஏன்னா மற்ற தாவரங்களை நம்பி தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ நம்ம தற்சார்பு உயிர் கிடையாது, பிறச்சார்பு ஊட்ட உயிர்கள் என்று நம்ம சொல்லணும். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார், இதில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம், நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும். ஓகேங்களா, சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது என்பதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும். ஓகேங்களா சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க. அமெரிக்காவினுடைய விண்வெளி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துடைய பெயர் என்ன அப்படிங்கிறாங்க. சரி, என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். சார் அமெரிக்கா அப்படின்னு வந்தால் என்ன சொல்லணும், நம்ம நாசா. சரி, அதான் அதனுடைய இதுவு. சரிங்களா, சரிங்களா, நாசா என்பது அமெரிக்காவினுடைய விண்வெளி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். சரி, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆர்கனைசேஷன் ஆனது எப்போது உருவாக்கப்படக்கூடிய எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, நல்லா போச்சுங்க. ஆகஸ்ட் 15 நம்முடைய சுதந்திர தினத்தன்று 1969 என்று உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, அதுக்கு முன்னாடிலாம் வந்து உருவாக்கப்படல, இஸ்ரோவானது உருவாக்கப்படுது தான். இவருடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்றது நீங்கள் கமாண்டில் சொல்லணும், தற்போது தலைவர் யாருன்றதும் நீங்கள் கமாண்டில் சொல்லணும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துடைய தந்தையாக இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய்,
சரி, அதை பத்தி நல்லா படிச்சுட்டு போங்க. விக்ரம் சாராபாயினுடைய விண்வெளி மையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல இருக்கு. ஓகேங்களா, நீ என்ன சொல்லணும்னா இஸ்ரோவினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு, இஸ்ரோவினுடைய தலைவராக இப்ப தற்போது யார் இருக்கிறான்னு நீ கமாண்ட்ல சொல்லு. ஓகேங்களா சார், வேற என்ன சார் குடுத்துற பாருங்க, ஜாக்ஸா அப்படின்னு அது வந்து பார்த்தா ஜப்பான், ஜப்பானுடைய விண்வெளி மையத்தின் பேரு ஜாக்ஸா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஸ்கோ மாஸ் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் இது வந்து ரஷ்யா, ரொம்ப முக்கியமானது ரஷ்யா, இது அமெரிக்கா. ஓகேங்களா, அதாவது எக்ஸாம்ல பொறுத்துக்கு இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா சார், வேற என்ன சார் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல சரிங்களா ஏவப்பட்ட விண்கலம் உங்களுக்கு தெரியும், ஆரியப்பட்டா நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது ஆரியப்பட்டா என்ற விண்கலம் 1975 வந்து செலுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அது நம்ம இந்தியாவில் செலுத்தப்பட்டிருக்குமா என்றால் இல்லை, ரஷ்யாவினுடைய உதவியுடனான செலுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அப்போது எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, ஆரியப்பட்டா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, ஆரியப்பட்டாரா யாரும் உங்களுக்கு தெரியும், நம்முடைய முன்னாள் அதாவது குப்தர் காலத்தில் காலத்தில் வாழ்ந்த ஒரு கணித மேதை. ஓகேங்களா, அப்போது இந்த ஆரியப்பட்டார் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த ஆரியப்பட்டா விண்வெளியமானது ரஷ்யாவின் உதவியுடன் 1975 ரஷ்யாவில் இருந்தாலும் செலுத்தப்பட்டது. ஓகேங்களா, அப்போ இந்தியாவுடைய முதல் விண்கலம் என்பது இது இந்த ஆரியப்பட்டா தான் ஞாபகம். ஓகேங்களா சரி, ஓகே சார், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குவஸ்டின் போகலாம் பாருங்க. மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க சார், பார்க்கலாம். இந்த சைடு இல்லாமல் தான் கெமிக்கல் நேம்லாம் கொடுத்துருக்காங்க, நம்மளோட எலமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து அதனால இருக்கிற பாதிப்புகள் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், முதல்ல பாலிவினைல் குளோரைட் சார், பாலிவினைல் குளோர் என்னென்னது பிவிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த பிவிசி பைப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நம்ம எரிச்சோம் அப்படின்னா டயாக்சின் என்ற வேதிப்பொருள் உருவாகும். என்ன சார் உருவாகும், டயாக்சின் என்ற ஒரு வேதிப்பொருள் உருவாகும். சரிங்களா, அதை வந்து பார்த்தோன்னா நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து பார்த்தோன்னா சுவாசிக்கும் போது நம்மளுக்கு இனப்பெருக்க அமைப்பானது பாதிக்கப்படும். அதாவது க்ரௌத் ஆஃப் த ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், அதாவது ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தையே பாதிக்கும் போது என்ன பண்ணணும்னா அடுத்த ஜென்ரேஷனை வந்து பார்த்தோன்னா அவங்கள உருவாக்க முடியாது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க சார் கேட்மியம். சரிங்களா, கேட்மியம் என்பது எது சார் ஒன்னா பர் சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு சேதத்தை ஏற்படுத்தும். சரிங்களா, நரம்பு சேதம். சரிங்களா, நரம்பு சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், சரிங்களா இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது. ஓகேங்களா, அது மட்டும் சார் பண்ணுமா, வேற என்ன சார் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்மியத்தினுடைய படிவுகள் வந்து நம்மளுடைய கல்லீரல் நம்ம சிறுநீரத்தில் பழந்து போச்சு அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படும். ஓகே, இப்போ கல்லீரல் என்றால் செரிமான பிரச்சனைக்கு வரும். அப்போது கல்லீரல் பாதிக்கப்பட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மஞ்சள் காமாலை ஏற்படுத்தான வாய்ப்புகள் இருக்குது. கல்லீரல் சரியாக செயல்படலை அப்படின்னாவே இந்த விஷயங்கள் ஏற்படும். சிறுநீரகம், ஓகேங்களா, அதை கழிவு என்ன பண்ணும், நம்மளுடைய உடம்புக்கு கழிவுகள் வெளியேற்ற விடும், அந்த வேலை எல்லாமே தடைப்பட்டு போவோம். அப்போது கேட்மியம் படிதல் என்பது நரம்பு சேதம், சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் படிச்சுன்னா அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாதிக்கப்படும் என்று தெரிஞ்சு வச்சு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க சார் லெட்டு, லெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார் லெட்டு என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கும் சார், குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கும், குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கக்கூடியதுனா லெட்டு. அடுத்து குரோமியம் சார், குரோமியம் என்ன சார் பண்ணும் அப்படின்னா மூச்சு குழாய் அழிச்சு. சரிங்களா, மூச்சு குழாய் அதாச்சு. சரிங்களா, குரோமியம், இந்த குரோமியம் தான் சார் மூச்சு அழைச்சி சொல்லிட்டு அது மாதிரி நிமோனியா போன்ற நோய்களை கூட ஏற்படுத்தும். சரிங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆஸ்துமா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா மூச்சு விடுதலை ரொம்ப சிரமம் போடுவாங்க, அதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது. அப்போ ஆப்ஷன் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3 என்றதை நீங்கள் மறக்கவே கூடாது. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா சார், அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சார் இங்கே சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், அந்த பார்வை பற்றி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுவாசம் மற்றும் மூளை பிரச்சனைகள் ஏற்படும், மூளை வளர்ச்சியில் பிரச்சனைகள் ஏற்படலாம், சுவாச பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். சரிங்களா, மூளை மற்றும் சுவாச பிரச்சனை, மூளை மற்றும் சுவாச பிரச்சனை. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க சார், அவர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது என்ன நம்ம ஆன்சர் வந்து ரெடி தான் வருது. ஓகேங்களா, இது மாதிரி கூட கொஸ்டின் கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சார் நம்ம வந்து படிச்சிருப்போம், இப்போ ஓசோன் மண்டலம் படிச்சிருப்போம், O3 படிச்சிருப்பீங்க, O3 இந்த ஓசோன் மண்டலமானது சூரியனுடைய புரோதா கதிரிகளானது நம்ம மனிதர்கள் வந்து பார்த்தா நேரடியாக படாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு படலம் என்பதை நீ படிச்சிருப்பீங்க. அந்த ஓசோன் மண்டலத்தையும் வந்து பார்த்தா ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடிய வாழ்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோ கார்பன், அதாவது குளோரோ கார்பன் அதாவது நம்மளுடைய ஃப்ரிட்ஜ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த குளிர் சாதன பெட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவரக்கூடிய அந்த கேஸ் இது CFC தான், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடியது. அந்த ஓசோன் மண்டலத்தினுடைய அந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேயருடைய திக்னஸ் லெவலில் கம்மி பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறது வாய்ப்பு இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க சார், அடுத்த க்வெஸ்சன் பற்றி பாருங்க, இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் தேசிய பூங்கா எது அப்படிங்கிறான், ரொம்ப சூப்பரான ஒரு க்வெஸ்சன் பாக்குறங்க சார். எங்க சார் முதல் முதல் அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பெட் தேசிய பூங்கா 1936 சார் உத்தரகாண்டில் அமைச்சாங்க, உத்தரகாண்ட். சரிங்களா, உத்தரகாண்டில் அமைச்சப்படுறது இந்த கார்பெட் தேசிய பூங்கா தான் முதல் முதல் அமைக்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார் நீலகிரி எங்க சார் இருக்கு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கு. கிர் தேசிய பூங்கா எங்கப்பா இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. சரிங்களா, அடுத்து காசிரங்கா என்பது அஸ்ஸாம் சரணாலயம். சரிங்களா சார், நோர் கேட்கலாம் சார், சரி தேசிய பூங்கானா என்னப்பா, முதல்ல நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 73 மேலே ஒரு கவுண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சுமாராக, வேணா நீங்கள் ஜாகிரபியில் இருக்கக்கூடிய தேசிய பூங்கா என்ன கொடுத்துருவாங்களோ அதனுடைய கவுண்ட் பண்ண நல்லா படிச்சு போங்க. ஓகேங்களா சார், தேசிய பூங்கானா என்னப்பா, ஒன்றும் இல்லை சார், ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி என்ன சார் இருக்கும் அப்படின்னு பாருங்களேன், ஒரு 100 முதல் 500 சதுர கிலோமீட்டர்,
அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது, மேய்ச்சல் தொழில் செய்யக்கூடாது. இது மாதிரி அந்த மக்கள் வந்து எதுவுமே உரிமை கொண்டாட முடியாத ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு சிட்டினமோ அல்லது விலங்கோ இல்லை தாவரமோ வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்படும். நீங்கள் கிரு அப்படின்னு படிச்சீங்கன்னாவே நான் சார் புலிகள் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, காசிரங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, காண்டாமரகம்னு சொல்லுவீங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு விலங்கு வந்து பாதுகாக்கக்கூடிய இடமா அந்த தேசிய பூங்கா இருக்கும். அங்கே எந்த ஒரு மனித நடவடிக்கையும் இருக்கக்கூடாது, காடுகள் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது, ஓகேங்களா. அப்போ இதுதான் தேசிய பூங்கானது வரையப்படுகிறது. இந்த தேசிய பூங்கான முதல் உருவாக்கப்பட்டது 1936 உத்தரகாண்டில் உருவாக்கப்படும் ரொம்ப முக்கியமான விஷயம். சார் வேற என்ன சார் தேசிய பூங்காக்கெல்லாம் இருக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, துத்வா தேசிய பூங்கா எங்க இருக்கு நீங்க கமலா சொல்லணும் சரிங்களா. துத்வா எங்க இருக்குன்னு சொல்லணும். அடுத்து கன்கா என்கிறது எங்க இருக்குன்னு சொல்லணும். கன்கான்றது எங்க இருக்கு இதெல்லாம் நீங்க சொல்லணும் சார். கண்டிப்பா சுந்தரபன் சரி எல்லாரும் மேற்கோங்கன்னு போட்டுருவீங்க. இந்த ரெண்டு பாருங்க, துத்மா எங்க இருக்கு, கன்கா என்று இங்க இருக்குது கம்பல்சரி வந்து பார்த்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும், ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. எந்த விலங்குக்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் 1976 உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, அதாவது லான்செட் அப்படின்னு கேட்கிறாங்க. சார் இதுதான் உருவாக்குனா கொர்கொடைல், அதாவது முதலைக்கு தான் உருவாக்குனாங்க. சரி, 1976 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, 1976 என்பது முதலை பாதுகாப்பு சட்டம், ஓகேங்களா. சார் வேற என்ன சார் இதை பற்றி வேற என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு பாருங்க. இந்த புலி சார், புலி என்ன சார் பண்ணோம், நீங்கள் ப்ராஜெக்ட் டைகர் படிச்சிருப்பீங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டம் வேற, சட்டம் வேற, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதன் முதல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது முதல்ல சார், நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கொண்டு வரப்பட்டது சரிங்களா. என்ன சார் விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, 1972 வரைக்குமே சிங்கம் தான் தேசிய விலங்காக இருந்திருக்கும் சரிங்களா. இப்போ புலிகளுடைய எண்ணிக்கை கம்மியாகி போச்சு, அதை பாதுகாப்புக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்துபட்டு நம்ம என்ன பண்ணா தேசிய விலங்காக புலியானது அறிவிக்கப்பட்டது எப்படின்னா 1972 மேலே தான் அறிவிச்சாங்க, ஓகேங்களா. அதுக்கு சார் என்ன பண்ணாங்க பாருங்க, சட்டம் என்பது வேறு திட்டம் என்பது வேறு, பிளானிங். புலிகள் பாதுகாப்பு திட்டம், புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1972 சரிங்களா, பிளானிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973 ரொம்ப முக்கியமான விஷயம். புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973 ப்ராஜெக்ட் டைகர் கேட்பாங்க எக்ஸாம்பிள், நல்ல நான் போச்சு ஓகேங்களா. அடுத்து இந்த சிங்கம் சரிங்களா, அவங்க சொல்லிடு விஷயம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க யானை, யானை பாதுகாப்பு சட்டம் 1992 ஓகேங்களா. கடல் ஆமைகள் பாதுகாப்பு சட்டம், கடல் ஆமை, கடல் ஆமை பாதுகாப்பு சட்டம் எப்போ சார், 1999 சரிங்களா. இதை பற்றி எல்லா கேட்குறதா நல்லா வாய்ப்புகளுமே இருக்குது, நல்லா படிச்சுட்டு போங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எப்போ சொன்னேன், முதல்ல கொஸ்டினாக கேட்டிருந்தேன், பட் இருந்தாலும் 1986 மறக்கவே கூடாது. சமூக காடுகள் பாதுகாப்பு சட்டம்னு கூட கேட்பாங்க, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1976 தான். சமூக காடுகள் பாதுகாப்பு சட்டம், சமூக காடுகள், காடுகள் பாதுகாப்பு சட்டம், சமூக காடுகள் பாதுகாப்பு சட்டம் எப்படின்னா 1976 மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா, நல்லா நான் போச்சுங்க. சார் நீங்கள் சார் கமெண்ட் பாக்ஸில் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, வங்க காண்டாமிருக சட்டம், அதாவது வங்க காண்டாமிருக சட்டம் இப்போது கொண்டு வரப்பட்டது என்பதை நீங்க சொல்லலாம். அது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்டிருக்கும், அதுதான் நீங்க சார் கமாண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா. வங்க காண்டாமிருக சட்டம் என்பதை கமாண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா. நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாமா சார். அப்போ 1976 அப்படின்னா முதலை சரிங்களா, அதனால நான் போச்சுனோம் இருக்கக்கூடிய விஷயம்லாம் டேட்டா எல்லாம் நான் நான் போச்சு போங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார், அடுத்து பாருங்க. பருப்பு வகை தாவரங்கள் வேறு முடிச்சலில் இருக்கும் பாக்டீரியா எதுங்க சார், பருப்பு வகை தாவரங்கள் நீங்க படிச்ச விஷயம் தான். அவரை வேர்க்கடலை எல்லாம் பருப்பு வகையில் தான், அந்த தாவரோட வேர்கள் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சார். ரைசோபியம் தான் இருக்கும் சரிங்களா, நல்லா படிச்சுட்டு போனோம் நீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் சுழற்சின்னு சொல்லுவாங்க சார், ரொம்ப முக்கியமானது நைட்ரஜன் சுழற்சி சார். என்ன சார் நைட்ரஜன் சுழற்சி அப்படின்னா சார், நம்ம வளிமண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78% வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான் இருக்கு. அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியுமா, யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. அது என்ன சார் பண்ண முடியும், சில உயிரினங்கள் மூலமாக மாற்றி உரங்களாக நம்ம பயன்படுத்துவோம் ஓகேங்களா. அங்கே பாருங்க நைட்ரஜன் சுழற்சியில் முதல்ல பாருங்க சார், நைட்ரஜனை நிலை நிறுத்தணும் முதல்ல, நிலை நிறுத்தம், நைட்ரஜன் நிலை நிறுத்தம். அடுத்து அம்மோனியா வாதல், அம்மோனியம் வாதல், அம்மோனியம் வாதல் சார். அடுத்து என்ன சார், அடுத்து நைட்ரேட் ஆதல், நைட்ரேட் அம்மோனி சார் நைட்ரேட். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியேடுதல், நைட்ரஜனை வெளியேற்றம், வெளியேற்றம் சில அதனுடைய அரசு வரிசை என்பது ரொம்ப முக்கியம் சார். நைட்ரஜன் நிலைநிறுத்தக்கூடியது எது பார்த்தீங்கன்னா இந்த வேர் முண்டுகளில் இருக்கும் சார், ரைசோபியம் என்ற பாக்டீரியா இருக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நீல பச்சை பாசியாக இருக்கும் நாஸ்டாக், ரொம்ப முக்கியமானது. இதுதான் என்ன பண்ணால் நீல பச்சை பாசி, நீல பச்சை பாசியாக இருக்கக்கூடிய நாஸ்டாக் சார். என்ன சார் பண்ண அப்படின்னு பார்த்தா, இதுவும் இந்த ரைசோவி என்ன பண்ணா நைட்ரஜன் நிலைநிறுத்தக்கூடிய வேலைகளை பார்க்கும் ஓகேங்களா.
அடுக்கத்தினா சார் நடக்கும் இந்த அமோனியா வாதல் என்பது அமோனியாவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தெரியும் NH3 படிச்சிருப்பீங்க NH4 பிளஸ் கூட கொடுத்துருப்பாங்க ஒரு பிளஸ் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் இல்லைன்னு அர்த்தம் ஓகேங்களா மைனஸ்னா ஒரு ஹைட்ரஜன் சேர்த்துன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ NH4 பிளஸ் என்பது அமோனியா மாதல் நடக்குது என்ன சார் அமோனியா மாதல் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்டீரியாக்கள் பூஞ்சைகள் மூலமாக நடக்கக்கூடியது அதாவது அழுகு அந்த பார்த்தீங்கன்னா அந்த சிதைப்பிரிக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே அழுகுதல் சிதைப்பை எல்லா வேலையுமே இந்த பேக்டீரியா மட்டும் பூஞ்சை தான் பார்க்கும் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க சார் அடுத்த விஷயம் என்ன சார் நடக்கும் நைட்ரேட் ஆதல் நைட்ரேட் ஆதல் என்ன சார் பண்ணும் அப்படின்னு அந்த பாருங்க இந்த நைட்ரோ ஃபேக்டர் அண்ட் இந்த நைட்ரோசோ மோனஸ் ரெண்டுமே என்ன வேலையை பார்க்கணும் இந்த நைட்ரேட் ஆக்குறதுக்கூடிய வேலையை பார்க்கும் சார் நைட்ரேட்னா ஒன்றும் இல்லை சார் NO3 சரிங்களா நைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் போட்டால் நைட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ அந்த நைட்ரேட் ஆகக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்க்குறதுனா இந்த நைட்ரோ ஃபேக்டரும் நைட்ரோசோ மோனஸ் என்ற இந்த இதுவெல்லாம் ஃபேக்டரியாக்கள் பார்க்கும் அடுத்து பாருங்க சார் நைட்ரஜனை வெளியேற்றணும் சரிங்களா அந்த நைட்ரஜனை வெளியேற்றக்கூடிய வேலை எது பார்க்கணும் அந்த சுடோ மோனஸ் என்ற ஃபேக்டரியாக பார்க்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா எக்ஸாம்பிள் கேட்குறதுனா எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த யூரியா நீங்கள் படிச்சிருப்பீங்க தாவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாவரங்கள் நன்கு வளர செழித்து வளர பசுமையாக வளர நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா போடுவாங்க அந்த யூரியாவில் என்ன சார் இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் சத்து தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ நைட்ரஜன் என்பது ஒரு உரமாக பயன்படக்கூடியது ரொம்ப முக்கியமானது இது வளிமண்டலத்தில் இருந்தாலும் நம்ம டைரெக்டாக அதை யூஸ் பண்ண முடியாது சில உயிரினங்களுடைய செயல்கள் மூலமாக நம்ம என்ன பண்ண உரங்களாக பயன்படுத்தக்கூடும் இதுதான் ஞாபகம் வச்சு ஓகேங்களா அப்போ என்ன சார் விஷயம்னா பருப்பு வகைத்தாலும் வேறு முடிச்சுகள் இருக்குது வந்துனா ரைசோபியம் இதை மறக்கவே கூடாது ஓகேங்களா அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள் சார் சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் IUCN ஆனது என்று வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் உள்ள கிளாண்டில் நிறுவப்பட்டது சுவிட்சர்லாந்தில் கிளாண்டில் வந்து என்றைக்கு நிறுவாங்க கேட்குறாங்க சார் எப்போ சார் நிரூபிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5, 1948 சரிங்களா அக்டோபர் 5 ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடெண்ட் ஓகேங்களா 1948 உருவாக்கப்பட்டது சார் IUCN என்னப்பா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் ஓகேங்களா அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் சார் இவங்க என்ன சார் வேலை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா உலகத்தில் வந்து அழிந்து வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்களுடைய எண்ணிக்கை கவுண்ட் பண்ணுறது அந்த தாவரங்களை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரது எல்லாத்தையுமே யார் பார்ப்போம்னா இந்த IUCN என்ன பார்ப்பாங்க இது உருவாக்கப்பட்டது 1948 உருவாக்கப்பட்டது இந்த தலைமுறை எங்கன்னா சுவிட்சர்லாந்து கிளாண்டில் இருக்குது சார் இந்தியாவில் என்ன சார் பண்ணாங்க இந்தியாவில் இதில் எப்போ உறுதியாக சேர்ந்தாங்க இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க நிறைய வாய்ப்பு இருக்குங்களா இங்கே பாருங்கள் சார் 1969 இந்தியா இஸ் அ மெம்பர் இந்தியா மெம்பராக ஜாயின் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து 2007 சரிங்களா இதுக்கான ஒரு அலுவலகமானது புதுடெல்லியில் திறக்கப்பட்டது சரிங்களா அலுவலகம் புதுடெல்லியில் திறக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இந்த IUCN வேற என்ன சார் பண்ணுவாங்க சிவப்பு தர புத்தகம் சொல்லுவாங்க அதாவது ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பு தர புத்தகம் இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சார் எப்போ சார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1964 இது ரிலீஸ் பண்ணுறாங்க இவங்க சார் என்ன சார் விஷயம் வரனா இப்போ உலகத்தில் வந்து அருகி வரக்கூடிய நிலையில் உள்ள தாவரங்கள் விலங்குகள் இல்லை அழிந்து விட்ட தாவரங்கள் விலங்குகள் அவனுடைய குறிப்புகள் எல்லாத்துலையுமே என்ன பண்ணுவாங்கன்னா இதில் குறித்து வச்சுருப்பாங்க அதான் சிவப்பு தர புத்தகம் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சில IUCN ஆனது எப்போ தொடங்கப்பட்டது இந்தியா எப்போ உறுப்பினா ஜாயின் பண்ணாங்க எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அலுவலகமான திறக்கப்பட்டது எல்லாமே நீங்கள் படிச்சு போகணும் ஓகேங்களா அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள் சார் சார் அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள் மருத்துவ கழிவுகள் என் எவ்வாறு அகற்றப்படுதுன்னு கேட்குறாங்க சார் மருத்துவ கழிவுகள் எப்படி சார் அகற்றுவாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க அதில் ஊசிகள் அந்த பஞ்சுகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அந்த மாதவிடாய் சுவிக்கும் போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது சொல்லுவாங்கல்ல நாப்கின்கள் அது மட்டும் இல்லாமல் மனித கழிவுகள் சரிங்களா மனிதனுடைய பாடி எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க மனிதன் வந்து இறந்து போனால் என்ன பண்ணுறாங்க புதைக்கிறாங்க இல்லை எரிக்கிறாங்க அப்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க மனித கழிவுகளும் மருத்துவ கழிவுகள் என்ன பண்ணுவாங்க எரித்து சாம்பலாக்க வேண்டும் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எரித்தல் இன்க்ரிப்ஷன் அப்படின்னு சொல்ல பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வேற என்ன சார் இந்த மருத்துவ கழிவுகள் அப்படின்னு அவன் என்ன பண்ணா எரித்திர இதை தான் நீங்கள் பார்க்கணும் சரி அப்போ இந்த இதெல்லாம் சார் வேற என்ன பாருங்க நிலத்தில் புதைத்தல் அப்படின்னா நீ சார் நீங்கள் அழுகி போகக்கூடிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் என்ன பண்ணலாம் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு போயிடும் அப்போ கண்டிப்பாக அது நிலத்து மேலே நீங்கள் மூடி வச்சு இது பண்ணாவே போதும் கண்டிப்பாக செஞ்சு போயிடும் ஓகே ஃபேக்டரிகள் பூஞ்சைகள் மூலமாக அது கண்டிப்பாக சிதைக்கப்படும் ஓகேங்களா உரமாக்குதல் என்ன சார் உரமாக்குதல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் மண்புழு உரமே நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் நம்ம சில கரிம பொருட்கள்லாம் போடுவோம் மண்புழு உரமானது ஒரு 45 நாளில் ரெடி ஆகிடும் 45 நாட்கள் மண்புழு உரம் சார் இதுலேயே வந்து எளிதில் சிதைக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம பயன்படுத்துவோம் ஓகேங்களா சார் பிரித்து வைத்தல்லாம் ஒன்றும் இல்லை சார் நம்ம வந்து பார்த்தா அந்த திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்லுவாங்க 2016 திடக்கழிவு மேலாண்மை சட்டம் திடக்கழிவு மேலாண்மை சட்ட விதிகள் 2016 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா
என்ன சார் அப்படின்னா சார் மகக்கூடிய பொருட்கள் மகாத பொருட்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து பிரித்து வைத்தல் சொல்லுவாங்க ஓகேங்களா சார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்ட் கேட்பாங்க சார் 2016 வந்து மறக்கவே கூடாது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கழிவுகளை வெளியேற்றலாம் பாருங்களேன். 0.45 kg அளவுக்கு பார்த்தினா ஒரு மனிதன் பர் பர்சன் சரிங்களா பர் ஒரு நபருக்கு வந்து உருவாக்குறார். ரொம்ப முக்கியமானது சார். அது மட்டும் இல்லாமல் சார் ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 532 மில்லியன் கிலோ அளவு திடக்கழிவுகளானது வெளியேற்றப்படுது என்று சொல்லப்படுது ஓகேங்களா. அப்போ கழிவுகள் வந்து நம்ம அந்த வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறது தெரிஞ்சு வச்சுக்கோ ஓகேங்களா. அப்போது சார் என்ன பாருங்க மருத்துவ கழிவுகள் அப்படின்னு வந்தாவே என்ன சார் சொன்னால் எரிந்து சாம்பல் ஆக்கல் என்பது நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த சிப்போ இயக்கம் எங்கே உருவாடுதுன்னு கேட்குறாங்க சார். என்ன சார் பாருங்க ஆப்ஷன் பாருங்களேன். உத்தரப்பிரதேசம் ஒன்று கொடுத்துருக்காங்க, உத்தரகாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்குள்ள தான் சார் எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பங்கள் வரலாம் சரிங்களா. ஆனால் இது எங்கே உருவாக்கப்படுது அப்படின்னா உத்தரகாண்ட் தான் இப்போ இருக்கக்கூடிய சமோலி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எங்கே உருவாக்கப்படுது சாமோலி. இது முதல்ல எங்கே சார் இருந்தது அப்படின்னு நல்லா தெளிவாக நான் போச்சு. இது உத்தரப்பிரதேசத்தில் இருந்து முதல்ல உத்தரப்பிரதேசத்திலிருந்து இந்த உத்தரகாண்ட் ஆனது எப்போது பிரிக்கப்பட்டது முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க. 2000 தான் பிரிக்கப்பட்டது. அப்போது இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எங்கே வந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973 என்ற காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. யார் சார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்லால் பகுகுணா சுந்தர்லால் சரிங்களா பகுகுணா தான் உருவாக்கப்பட்டது. 1973 உருவாக்கப்பட்டது. அப்போது ஒன்றாக இருக்கக்கூடிய மாநிலம் தான் அது உருவாக்கப்பட்டது. அது உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டம் ஒன்றாக இருக்கும்போது தான் அது உருவாக்கப்பட்டது. அதாவது சிப்போ இயக்கம் என்றால் ஒரு மரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதாவது சிப்போ என்பதுக்கு நம்ம இன்னைக்கு கட்டி அதாவது பார்த்தீங்கன்னா கட்டி பிடிப்பது அது பார்த்தீங்கன்னா தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது மரத்தை வந்து பண்ண நாங்கள் சுற்றி வட்டமாக நின்று கொண்டு அதை பாதுகாக்கக்கூடிய வேலையை பார்த்தாங்க ஓகேங்களா. ஆனால் இது எங்கே உருவானதுன்னு கேட்கும்போது சார் எல்லா இடத்துலையுமே ஆன்சருக்கு என்ன சார் கொடுக்குறாங்கன்னா உத்தரகாண்ட் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா தற்போது எங்கே இருக்குது உத்தரகாண்ட் தான் சாமோலின்றது இருக்குது. எங்கே சார் எப்போது பிரிக்கப்படும் தெரிஞ்சு வச்சுங்க. உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசிலிருந்து உத்தரகாண்டாக பிரிக்கப்பட்டது. முதல்ல அது உத்தராஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. உத்தரகாண்டை என்னால் நான் பார்த்து என்னுடைய தலைமையமானது டேராடூன் இல்லை தெரிஞ்ச விஷயம் தான் ஓகே. இருந்தாலும் இயக்கமானது வெற்றி பெற ஒரு 15 ஆண்டுகளாகி 1980 தான் அந்த இயக்கமானது வெற்றியை பெற்றது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. சார் எங்கே பாருங்கள் சில புக்கில் வந்து 1970 கொடுத்துருப்பாங்க சிப்போ இயக்கம் சரிங்களா. நீங்கள் ரெண்டுத்தையுமே படிச்சுட்டு போங்க. எதுனா ஒன்று தான் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக கொடுப்பாங்க. அதனால் குழப்பங்கள் வேணாம். 1970 கொடுத்துருக்காங்க 73 கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு புக்கு தான் என்ன பண்ணுவாங்க நமக்கு ஆன்சரியாகவே கொடுப்பாங்க. அப்போ ரெண்டுத்தையுமே படிச்சுட்டு போங்க. ஆப்ஷனில் எதுனா ஒன்று தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுட்டு போங்க சிப்போ இயக்கம் சரிங்களா. நீங்கள் என்ன சார் கமெண்டில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பிரதேசனுடைய தலைநகர் ஒன்று தெரியும் போபால் அப்படின்னு படிச்சுருக்கீங்க. இந்த போபால் விஷவாழ்வானது எப்போது சில நடைபெற்றது என்பதை நீங்கள் கமெண்டில் சொல்லணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது ஓகேங்களா. போபால் விசைவாழ்வு என்பது ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் கமெண்டில் சொல்லணும் ஓகேங்களா. சார் வேறு என்ன சார் இதில் பற்றி கேட்கணும் அப்படின்னு சார் நிறைய விஷயங்கள் கேட்கலாம் ஓகே. சிப்போ இங்கனா காடுகளை பாதுகாக்கூட ஒரு விஷயம் தான். அப்போ காடுகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது என்பதை கமெண்டில் சொல்லணும். நீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது. இது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்டில் சொல்லணும் சார். அது மட்டும் இல்லாமல் பயோடைவர்சிட்டி அது உலக உயிரிகள் பல்வகை தன்மை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது. ஓசோன் தினம் எப்போது கொண்டாடுறது. இது எல்லாமே எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லணும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாவர வளர்ச்சிதை மாற்றத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாசுபாடு இது அப்படின்னு கேட்குறாங்க சார். இங்கே பாருங்கள் நைட்ரஸ் ஆக்சைடு அடுத்து சல்பர் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு கொடுத்துருக்காங்க. அதாவது CO2 கார்பன் மோனாக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு சரிங்களா. நைட்ரஸ் ஆக்சைடு அடுத்து வந்து மட்டும் இல்லாமல் சல்பர் டை ஆக்சைடு எல்லாமே கொடுத்துருக்காங்க சார். இருந்தாலும் என்ன சார் SO2 என்பது தான் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. இங்கே பாருங்கள் நீங்களே படிச்சிருப்பீங்க நான் போன கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்போம் நினைக்கிறேன் உங்களுக்கு. லைக்கன்கள் அப்படின்னாவே சுற்றுச்சூழல் மாசுபாட்டைக்கு விளக்கக்கூடிய ஒரு கூட்டுவெறிகள் சொல்லுவாங்க. அதாவது பூஞ்சைகளும் பாசிகளும் சேர்ந்தால் நான் சொல்ல லைக்கன்கள் சொல்லுவாங்க. இப்போது இது என்ன சார் பண்ண அப்படின்னா SO2 என்ற வாழ்வு ரிலீஸ் பண்ணும். அது ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அப்படின்னாவே அங்கே தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாபலிசம் என்பது நடக்காது. அது வளர்ச்சியை மாற்றம் நடையாது. அந்த தாவரமான ஒரு முழுமை அடையாத ஒரு தாவரமாக வளர்ச்சி அடையும் ஓகேங்களா. அப்போது சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவர வளர்ச்சியை மாற்றத்தை வந்து பயன்படுத்தக்கூடியது எது பார்த்தீங்கன்னா அந்த சல்பர் டை ஆக்சைடு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த SO2 NO2 இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் அமில மழைக்கு ரொம்ப முக்கியமான ஆசிட் ரெயின் அமிலமழை சரிங்களா. அமிலமழை என்றால் சார் 4 pH மதிப்பு வந்து 4 கீழே போகிறது சரிங்களா. அமிலம் என்றால் 7 இருக்கணும். 4 கீழே போச்சுன்னா அமிலமழை ஏற்படக்கூடியது. இந்த NO2 SO2 என்ற வாழ்க்கை மூலமாக தான் அந்த அமிலமழையானது உருவாகிறது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா. சரி ஓகே சார். ஏன்னா வந்து பார்த்தா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் மண்டலத்திலிருந்து இருக்கக்கூடிய டாப்பிக்கில் இருக்கக்கூடிய வினாக்கள் நம்ம பார்த்தோம். இன்னும் வந்து பார்த்தோன்னா இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா. அதாவது சில விஷயங்கள் நான் உங்களுக்கு கேட்குறேன் நீங்களே கமெண்டில் சொல்லணும் ஓகேங்களா. இந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் வந்து பார்த்தோன்னா இந்தியா எத்தனாவது இடம் இருக்காங்க சரிங்களா.
அதாவது கச்சா எண்ணெயினுடைய யூஸ் பண்ணுறதுல சரிங்களா, இப்போ அந்த யூஸ் பண்ணுறதுல வந்து எத்தனாவது அடவு இருக்காங்கிறது நீங்கள் கமால சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் சார், இந்த காற்றாலை உற்பத்தியில் சரிங்களா, காற்றாலையினுடைய மிகப்பெரிய காற்றாலை, அதிக காற்றாலை உள்ள நாடு எது, சில எல்லாம் தீவு எதுன்றதை நீங்கள் கமால சொன்னோம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சார், இந்த 3R ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, 3R ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ரெடியூஸ் சரிங்களா, 3R ரிடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் சரிங்களா, இதை பற்றி கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நல்லா நான் யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சார், வேற என்ன சார், இந்த ஐயூசியெல்லாம் பற்றி நம்ம படிச்சிட்டோம், திடங்கள் நிறைய கேட்பாங்க சார், நல்லா படிச்சுங்க. அது மட்டும் இல்லை, இந்த தேசிய பூங்காக்கள், தேசிய பூங்காக்கள் சரணாலயங்கள்லாம் எங்கே இருக்குது, இந்த இயர்லாம் வேணாம், முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது மட்டும் கார்ப்பரேட் தேசிய பூங்கா 1936 மட்டும் படிச்சுங்க, மிச்சம் எதுக்கான இயர் வேணால் அது எங்கே இருக்குது, இப்போ கிர் அப்படின்னா குஜராத்தில் இருக்குது, இது மாதிரி மட்டும் படித்தா போதும் ஓகேங்களா. சரி ஓகே சார், இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம எக்காலஜி பற்றி பார்த்தோம், இன்னும் வந்து பார்த்தோன்னா அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டாப்பிக் கூட உங்களை பீட் பண்ணுறேன் ஓகேங்களா, பாய்.